ஓகே. ஸோ இவ்வாறு நிரூபிக்காம நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் டெபிட்ல ஒரு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அதனால இந்த ஆவணத்தை வந்து நீதிமன்றம் எடுத்துக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த மியர் மார்க்கிங் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு ப்ரூஃப், அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்னா நம்ம இந்த ப்ரொவிஷன்ஸில் சொன்ன மாதிரி தான் நிரூபிக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. சப்போஸ் எனி டவுட் இல்லைன்னா நம்ம வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர் வித் அதர் ப்ரொவிஷன்ஸ். பாக்யராஜ் கேளுங்க, யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அன்மியூட் பண்ணுங்க. ஆ சரிங்க. இல்ல அவங்க மார்க் பண்ண விடுறதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ப்ரூஃப் ஆடிட்ல மார்க் பண்ணி போடுறீங்க, அப்படியே மார்க் பண்றாங்க. சோ நீங்க மார்க் பண்ணிட்டாங்க, எக்ஸிபிட் கொடுத்துட்டாங்கங்கிறதுனாலயே அது அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரூஃப்னு ஆயிடாது. நீங்க என்ன பண்ணணும், இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டீங்க இல்லையா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும்னு, அது மாதிரி நீதிமன்றத்துல மார்க் பண்ணிட்டா கூட நீங்க என்ன பண்ணணும், விசாரணும், விசாரிச்சு தான் ப்ரூஃப் பண்ணணும். அதர்வைஸ் நீதிமன்றம் என்ன பண்ணும், இந்த ஆவணத்தை வந்து ப்ரூஃப் பண்ணல, இந்த கண்டென்ட்ஸ் கேனாட் பி ரீட் இன் எவிடன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். செக்ஷன் 68 பாத்தீங்க இல்லையா, இட் ஷல் நாட் பி யூஸ்ட் ஆஸ் எவிடன்ஸ் அப்படின்னு வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. ஸோ இட் கேனாட் பி யூஸ்ட் ஆஸ் எவிடன்ஸ் இஃப் இட் இஸ் நாட் ப்ரூவ்ட் ஆஸ் ரெக்கவர்ட் அண்டர் செக்ஷன் 68. 68 சொன்ன மாதிரி நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்கன்னா அப்புறம் கோர்ட் அதை எடுத்துக்காது. நன்றி. அப்போ அந்த மாதிரி உங்க எதிர்பார்த்து விட்டுட்டாங்கன்னா நீங்க செக்ஷன் 68 படிச்சு காமிக்கணும் கோர்ட். சரி, ஒவ்வொரு விட்னஸ் விசாரிக்கும் போது டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டுமே காட்டி காட்டி நம்ம கண்டென்ட் ப்ரூவ் பண்ணிக்கமாயா பண்ணிக்கலாமா, இல்ல ஒவ்வொரு எல்லா டாக்குமெண்ட் போடுறோம். நீங்க டாக்குமெண்ட் இல்ல மகேஸ்வரன், நீங்க வந்து கண்டென்ட்ஸ் வந்து cannot be proved by oral evidence, அது நம்ம செக்ஷன் 91-92 இருக்கு. அதுல நீங்க oral evidence சொல்ல முடியாது. கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் தான் நாம எடுத்து படிச்சுக்கணும். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் தி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட் இல்லையா, த கோர்ட் வில் இன்ஸ்பெக்ட் த டாக்குமெண்ட். அப்படி படிச்சுக்கோ கண்டென்ட்டை. கண்டென்ட் கேனாட் பி ப்ரூவ்ட் பை வே ஓரல் எவிடன்ஸ். நம்ம எதை ப்ரூவ் பண்றோம்னா எக்ஸிகியூஷன் தான் ப்ரூவ் பண்றோம். எக்ஸிகியூஷன்ங்கிறது என்னன்னா இன்னார் இன்ன நபருக்காக இந்த மனோநிலையில் இதை எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறது பேர் தான் எக்ஸிகியூஷன். இப்போ நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்க்குறோமா இல்லையா, கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்றாங்க பாருங்க, அந்த ஓஏ CQBL னு சொல்றோம் இல்லையா, ஆஃபர் அக்செப்டன்ஸ் கெபாசிட்டி கன்சிடரேஷன் கன்சென்ட் லாஃபுல்னஸ், இந்த விஷயங்களை ப்ரூவ் பண்ணாதான் அது பேர் டூ எக்ஸிகியூஷன். அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட் இஸ் ஒன்லி அ வாய்ட் அக்ரிமெண்ட் ஆர் இன்வாலிட் அக்ரிமெண்ட். ஸோ அதனால அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து எவிடன்ஸ் சொல்றோம். எவிடன்ஸ் சொல்றோம் மீன்ஸ் என்ன, நீங்க ஓஏ CQBL ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்ப சப்போஸ் கன்சென்சஸ் ஆட் ஐட்டம் இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் சொல்றாரு பாக்ஸ் ரேட் சொல்றாரு, இதை கையெழுத்து போட்டீங்களா, ஆமாங்க கையெழுத்து போட்டேன், இதை படிச்சு பாத்தீங்களா, படிச்சு பாத்துங்க நீங்க, அப்ப இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா அப்படின்னா இல்ல இல்லைங்க இது வந்து சேல் அக்ரிமெண்ட், அவர் சொன்னாரு என்கிட்ட ஒரு பத்திரம் எழுதி தரணும், அந்த பத்திரத்துல வந்து நான் இந்த மாதிரி சேல் அக்ரிமெண்ட் மாதிரி நான் எழுதிக்கிறேன் அப்படின்னுட்டு நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொன்னாருங்க. அந்த ஐடியாவில தாங்க நான் இதை எழுதி கொடுத்தேன்னு சொன்னார்னு வச்சுங்க, தென் அவர் கையெழுத்து போட்டதை எல்லாம் ப்ரூவ் ஆனா கூட கன்சென்சஸ் சேட் ஐட்டம் கிடையாது, ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்த மன இது இல்ல, இட் கம்ப்ளீட்லி டிஃபர். ஆமா, அதனால என்ன ஆயிடும், நம்ம வந்து ஆமா அதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு தான் நமக்கு ஓரல் எவிடன்ஸ், நாட் ஃபார் ப்ரூவிங் தி கண்டென்ட்ஸ். சரி இல்லையா, நன்றி, தேங்க் யூ. வேணா அது வேணா ஒன்று பார்த்தலாம், இப்ப நமக்கு டைம் இருக்கிறதுனால அது.
So in order to give a complete picture, we will read section 91 and 92 also. ஏன்னா அந்த அதுவுமே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இப்போ நம்ம வந்து செக்ஷன் 61ல இருந்து நம்ம டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு கம்ப்ளீஷனுக்காக சாப்டர் 6 பார்ப்போம். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் வாரண்ட் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் செக்ஷன் 91. எவிடன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கிராண்ட்ஸ் and other dispositions of property produced to form of documents when the terms of a contract or a grant or of any other disposition of property have been reduced to the form of a document and in all cases in which any matter is acquired by law to be reduced in the form of a document no evidence shall be given in proof of the terms of such a contract grant or other disposition of property or of such matter except the document itself or secondary evidence of it contents in cases in which secondary evidence is admissible under the provisions here and before contained appadinu section 91 solludhu. So 91 is very very important in the case of documentary evidence. Documentary evidence porthu varaikkum namba vandu oral agreement vandu eppa prove pannalana law vandu oral agreement allow pannum written agreement vandu written agreement la dhaan pannanum appadinu solludhu vechingala appo neenga transfer of property act eduthu paathina adha marriage must be in a written document, a sale in a written document nu solluvanga andha maadhiri written document ah irukkanum appdin law solliduchina adha neenga oru written document moolama dhaan nirubikka mudiyum oral document moolama nirubikka mudiyadhu neenga neethimandathula vande na oral ah idha avarku vittuten avar oral ah adha vaangikittaru nu oral sale la prove panna mudiyadhu ena indha section 91 bar pannudhu 891 paarenga when the terms of a contract na enna sale mortgage lease adanude conditions irukle and the conditions la or of a grant na kudukiradhu and kudukku kudiya namba government la vandu kudukranga paranga assignment patta andha maana kudukranga le adu vandu grant or of any other disposition like will etc etc have been reduced to the form of a document adha eludhi or aavanam aakitamna and in all cases in which any matter is required by law to be reduced to the form of a document inda aavanangale ellathiyum vandu meedhi solranga sattathula enna solranga idu or eluthu moolamana aavan moolamaga than seiyanum appdin solittanga na no evidence shall be given in proof of the terms of such contract grant or other disposition of the property or of such matter except the document itself adu primary evidence or secondary evidence of its contents in cases in which secondary evidence is admissible under the provisions here and before contained அப்படினு தெளிவா சொல்லிடுறாங்க. சோ ரெண்டு விஷயத்துக்கு 91 அப்ளை ஆகும். ஒன்னு ஓரலாவே பண்ணிக்கலாம். அந்த ஓரலா பண்றத நாம எழுதிக்கிறோம்னு வெச்சீங்க. அப்பவும் நீங்க வந்து அந்த எழுதுற ஆவணத்தை தான் போடணும். இரண்டாவது சட்டமே சொல்லுது இது ஓரலா பண்ணிக்க கூடாது. நீங்க எழுத்து மூலமா எழுதி தான் பண்ணிக்கணும்னு சொல்லுது. அந்த ஆவணத்தையும் நாம ஆவணமா தான் போடணும். ஆவணமா போடணும்னா எப்படி பண்ணோம்? Primary evidence, if secondary evidence is permissible under section 65 na secondary evidence appadi dhaan pannanum section 91 solludhu. So adha taandi neenga oral ah saachiyam pandringa vechinga pala samayangalla vande namma court la adu pannuvanga oral evidence viduvanga oral admission kudupanga about a document neenga oru document oda evidence kudringa nu vechingala alladhu oral admission kudukringa box la yerina that is not admissible in view of section 91 adha naam vechukrom நம்ம வந்து இந்த சாட்சிகிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டோம் அதனால நம்ம இந்த டாக்குமெண்ட் போட தேவையில்லை நினைச்சோம்னா அது வந்து பின்னாடி நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். இட் இஸ் ஓரல் அக்கௌண்ட் ஆஃப் தி ரிட்டன் டாக்குமெண்ட். எப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஓரல் அக்கௌண்ட் ஆஃப் ரிட்டன் டாக்குமெண்ட் எப்போ வரும்னு செக்ஷன் 63லயும் 65லயும் பார்த்துருக்கோம். அப்போ மட்டும்தான் ஓரல் அக்கௌண்ட் நீங்க கொடுக்க முடியும். மற்ற சமயத்துல கண்டென்ட்ஸ் கேன் பி ப்ரூவ்ட் ஒன்லி த்ரூ ரிட்டன் டாக்குமெண்ட் நாட் பை வே ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு செக்ஷன் 91 ப்ரொஹிபிட்ஸ். அடுத்தது இதுல எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. Exceptions when a public officer is required by law to be appointed in writing and when it is shown that any particular person has acted as its officer the writing by which he is appointed need not to be proved. So idha dhaan normally namma vandu police station la vandu IO varuvar box varuvar IO vandhone neenga dhaan indha police officer la vandu escort vaangradhukku document vechirukkeengala appdin kekka koodadhu ena avaru oru public officer avaru vandu appointed by law in writing. ஸோ அவரு வந்து அந்த ஹோதாவில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை ப்ரிசியூம் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த எக்ஸப்ஷன் ஒன்று சொல்றது. எக்ஸப்ஷன் ரெண்டு வில்ஸ்
admitted to probate in India may be proved by the probate. Yerkadave namba vandu 68 la paathama illa will eppadi prove pannonu adha ipo andha will vandu presidency towns la irukkudiya property kaana will aga irundhalum alladhu வேறு ஊர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பிரசிடென்சி டவுன்ஸ்ல எழுதின வில்லாக இருந்தாலும் கம்பல்சரி ப்ரொபேட் பண்ணும். மற்ற ப்ராப்பர்ட்டியா இருந்தா நீங்க டிஸ்கிரிஷன் அதுலயும் ப்ரொபேட் பண்ணலாம். அந்த ரெண்டு விதத்திலையும் அது கம்பல்சரி ப்ரொபேட்டா இருந்தாலும் சரி அல்லது வந்து டிஸ்கிரிஷனரி ப்ரொபேட்டா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ப்ரொபேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணா போதும். அந்த டாக்குமெண்ட் மறுபடியும் நீங்க 68 கீழே போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது செகண்ட் எக்ஸ்பிளேஷன் சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1. The section applies equally to cases in which the contracts, grants, or disposition of property referred to are contained in one document and to cases in which they are contained in more documents than one. அது ஒரு ஆவணமா இருந்தாலும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவணங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்றாங்க. சப்போஸ் பில்லு போடுறோம், பில்லுக்கு அப்புறம் ஒரு கோடி சீல் போடுறோம்னு வச்சுங்க. சப்போஸ் ரெண்டு டாக்குமெண்ட் ஆயிடுது. அதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், அதை ஒட்டு ஒரு சப்ளிமெண்டரி அக்ரிமெண்ட் போடுறோம்னா ரெண்டு டாக்குமெண்ட் ஆயிடுது. ஸோ அது ஒன்னா இருந்தாலும் சரி ரெண்டா இருந்தாலும் சரி Section 91 will come to play. Explanation 1. Explanation 2. Where there are more originals than one, one original only need to be proved. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், primary evidenceல பார்த்தோம். ஒரே டைம்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆவணங்கள் உருவாக்கும் பொழுது அதுல வந்து primary evidence ஒவ்வொன்றும் primary evidence நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணா போதுமானது அப்படின்னு explanation 2 சொல்லுது. Explanation 3. The statement in any document, whatever, of a fact other than the facts referred to in the section shall not preclude the admission of oral evidence as to the same fact. So in the document la reduce pannada or vishayam adukku oral evidence permissible na nichayamaga oral evidence solalam appdinu in the 91 solludhu. So 91 prakaram marubadiyum nam insist pandranga, enna insist pandranga, section 60 one of the evidence factor, proof of contents of documents. The contents of document may be proved either by primary or by second evidence nu solranga parunga adha once again 91 layo insist pandranga enna solranga the document itself or secondary evidence of its contents nu pandranga idai thavara neenga vera muraiyila adha nirubikka mudiyadhu endradha 91 solludhu adha adu mattum allama 92 solludhu exclusion of evidence of oral agreement then the terms of any such contract grant or other disposition of property or any matter required to be law to be reduced to the form of a document have been proved according to the last section, no evidence of oral agreement or statement shall be admitted as between the parties to such instrument or their representatives in interest for the purpose of conducting according to or subtracting from its terms. அப்படிங்க 92 ல என்ன பண்றாங்க, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ வந்து நீங்க 91ல வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க பிரைமரி எவிடன்ஸ் மூலமாகவோ செகண்டரி எவிடன்ஸ் மூலமாகவோ ஒரு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றோம். அப்படி ஒரு டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வெச்சீங்க, 91 கீழ ஒரு டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதன் பிறகு இந்த 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 கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய டம்ஸ் வேரி பண்ற மாதிரி, அதுக்கு ஆட் பண்ற மாதிரி, சப்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு ஓரல் எவிடன்ஸ் விட முடியாது. இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத 92 சொல்றது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களா, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், ஆறு மாசத்துக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணோன்னு, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா நாங்க என்ன பண்ணோம், ஓரலா அக்ரி பண்ணிக்கிட்டோம் இது வந்து ஆறு மாசத்துக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், மூணு வருஷத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணாம வச்சுக்கலாம்னு நம்ம ஒத்துக்கிட்டோம், நாங்க சப்சிக்வெண்டா ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத இந்த 92 சொல்லக்கூடிய விஷயம். ஸோ 92ல நிறைய ப்ரொவிஷன் இருக்கு. 92 அப்படியே எடுத்துக்கூடாது, 92 அப்படியே எடுத்துக்கூடாது, பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி ப்ரொவிசோ டு செக்ஷன் 92. அதை ஒன் பை ஒன்னா பாத்துருவோம். பார்த்துட்டோம்னா யூ ஹவ் ஒரு கிளாரிட்டி. ப்ரொவிசோ 1. எனி ஃபேக்ட் மே பி ப்ரூவ்ட் விச் வுட் இன்வாலிடேட் எனி டாக்குமெண்ட் ஆர் விச் வுட் என்டைட்டில் எனி பர்சன் டு எனி டிகிரி ஆர் ஆர்டர் ரிலேட்டிங் தட் டு சச் எஸ் ஃப்ராட், இன்டிமிடேஷன், இல்லீகாலிட்டி, வாண்ட் ஆஃப் டியூ எக்ஸிக்யூஷன், வாண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி இன் எனி கான்ட்ராக்டிங் பார்ட்டி, வாண்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் கன்சிடரேஷன் or mistake in fact or law. So idatha namba munne sonnom, enna sonnom, proof of document ngiradhu enna na due execution proof pannom appdi namba sonnom illaya. Due execution na enna, idellathayum proof pannom enna, it is not by fraud, not by intimidation, it is not illegality, it is validly executed, they both of them have capacity,
there is considered no mistake of fact or law இப்படிங்கறது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் எங்க நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கு ஃபேக்ட்ஸ் ஃபேக்டர்ஸ் which invalidate a contract விசியட்ஸ் a contract நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்றோம். இதெல்லாம் 68 கீழ அப்ப இப்போ இந்த 91ல அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வெச்சீங்க அப்படி ப்ரூவ் பண்ண பிறகும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இதுக்கான எவிடன்ஸ் சொல்லலாம் எதுக்கான எவிடன்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை இன்வாலிடேட் பண்றதுக்கான எவிடன்ஸ் சொல்லலாம். இப்ப பாருங்க ஒரு சேல் அக்ரிமெண்ட் இருக்கு அந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து கோர்ட்ல போட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. நம்ம சொன்னோம்ல முன்ன சொன்ன மாதிரி இது உங்க கையெழுத்தா ஆமா என் கையெழுத்தான் அட்டஸ்டிங் விட்னஸ் பார்த்து சொன்னாரா ஆமா சொன்னாரு அவர் மட்டும் தான் கையெழுத்து போட்டீங்களா ஆமா அவர் மட்டும் தான் கையெழுத்து போட்டேன் அட்டஸ்டிங் விட்னஸ் நீங்க அவர் மட்டும் கையெழுத்து போட்டீங்களா ஆமா அவர் மட்டும் தான் நான் கையெழுத்து போட்டேன் இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு நியூ எக்ஸிக்யூஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப இந்த 91 கீழ நம்ம இந்த கான்ட்ராக்ட ப்ரூவ் பண்றோம். இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம் 92 ப்ரொவிசோ 1 கீழ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் எல்லாத்தையும் போட்டேன் ஆனா எப்படி புரிஞ்சுக்கிட்டு போட்டேன்னா இதை வந்து சேல் அக்ரிமெண்ட் புரிஞ்சுக்கிட்டு போடல இதை ஒரு செக்யூரிட்டி ஃபார் லோன் டிரான்சாக்ஷன் புரிஞ்சுக்கிட்டு போட்டேன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இன் வியூ ஆஃப் 92. ஸோ இதன் கீழே தான் நம்ம அதை ப்ரூவ் பண்றோம். கன்சென்சஸ் அண்ட் ஐட்டம் இல்லை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இருந்தது நான் வந்து அவர் வந்து மாடு மாடுன்னு சொன்னாரு நான் ஆடு ஆடுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எவிடன்ஸ் விடலாம். எதுல 92 ப்ரொவிசோ 1 கீழ இது ஒரு எக்ஸெப்ஷன். ரெண்டாவது எக்ஸெப்ஷன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி செப்பரேட் ஓரல் அக்ரிமெண்ட் அஸ் டு எனி மேட்டர் ஆன் விச் டாக்குமெண்ட் இஸ் சைலண்ட் அண்ட் விச் இஸ் நாட் இன்கன்சிஸ்டன்ட் வித் டேர்ம்ஸ் மே பி ப்ரூவ்டு. ஸோ இப்ப ஒரு டாக்குமெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது அதுல சில விஷயங்கள் சொல்லப்படலை அந்த விஷயங்கள் குறித்து நீங்க ஓரல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஒன்னு ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இஸ் பர்மிசிபிள். இன்னொன்னு இதனுடைய ஆன்சிலரியா போட்டுக்கிறது அதனுடைய கான்ட்ரடிக்ட் பண்ணாம இன்கன்சிஸ்டண்டா இல்லாம ஆன்சிலரியா இன்னொரு ஓரல் அக்ரிமெண்ட் நீங்க சப்சிக்வெண்டா போட்டுக்கலாம். அதை வந்து 92 குள்ள ப்ரூவ் பண்ணலாம். இன் கன்சிடரிங் வெதர் ஆர் நாட் திஸ் ப்ரொவிஸ் அப்ளைஸ் தி கோர்ட்ஸ் வில் ஹேவ் ரிகார்ட் டு தி டிகிரி ஆஃப் ஃபார்மாலிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட். ஸோ அதையும் டிகிரி பார்க்கணும் இந்த இது கன்சிஸ்டண்டா இருக்கா இன்கன்சிஸ்டண்டா இருக்கா இந்த செப்பரேட் ஓரல் அக்ரிமெண்ட் வந்து அந்த அப்படிங்கறதெல்லாம் நீதிமன்றம் வந்து கவனத்தில் கொள்ளணும். இப்ப இந்த ப்ரொவிசோ 2 கீழ ஒரு கேஸ் கொண்டு வரணும்னா மூணாவது தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி செப்பரேட் ஓரல் அக்ரிமெண்ட் கான்ஸ்டியூட்டிங் எ கண்டிஷன் பிரசிடென்ட் டு தி அட்டாச்சிங் ஆஃப் எனி ஆப்ளிகேஷன் அண்டர் எனி சச் கான்ட்ராக்ட் கிராண்ட் ஆர் டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மே பி ப்ரூவ்டு. ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் பிரசிடென்ட் இருக்குன்னு வச்சுங்க இந்த கான்ட்ராக்ட நாங்க வந்து நிறைவேற்றணும்னா இந்த விஷயம் நடக்கணும். இந்த கண்டிஞ்சன்சி கான்ட்ராக்ட் நம்ம கான்ட்ராக்ட்ல படிச்சிருப்போம் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் தி ஸ்பெசிபிக் சர்டைன் ஆர் அன்சர்டைன் ஈவெண்ட் அதுக்கு பேர் தான் கண்டிஞ்சன்சி ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இந்த நிபந்தனை நடந்தால் நம்ம இதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டுக்கிறோம் அஸ் அ கண்டிஷன் பிரசிடென்ட் ஃபார் என்ஃபோர்சிங் தட் அக்ரிமெண்ட் வச்சுங்க தட் கேன் பி ப்ரூவ்ட் பை வே ஆஃப் ஓரல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவிசோ 3. ப்ரொவிசோ 4 the existence of any distinct subsequent oral agreement to resign or modify any such contract grant or disposition of property may be proved except in cases in which such contract grant or disposition of property is by law required to be in writing or has been registered according to the law in force for the time being as to the registration of documents. Suppose resign பண்றோம் இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ரிட்டன் கான்ட்ராக்ட் போட்டுட்டோம் அந்த ரிட்டன் கான்ட்ராக்ட்டை resign பண்றோம் அல்லது வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்றோம் மாடிஃபை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கங்க அந்த ரெசென்ட்மெண்ட் அல்லது மாடிஃபிகேஷன் வந்து சட்டத்தின் கீழ் எழுத்து மூலமாக எழுதப்பட தேவையில்லை இதுல ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னா அப்போ ஓரல் அக்ரிமெண்ட் டிஸ்டிங்டா நம்ம போட்டுக்கலாம் அதையும் ப்ரூவ் பண்ணலாம் ஆஸ் பர் ப்ரொவிசோ 4. அடுத்து ப்ரொவிசோ 5 எனி யூசேஜ் ஆர் கஸ்டம் பை விச் இன்சூரன்ஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன்ட் இன் எனி கான்ட்ராக்ட் are usually annexed to contracts of that description may be proved. Usages வழக்காற்று இப்ப நம்ம கான்ட்ராக்ட்ல வந்து சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துவாங்க அந்த வார்த்தைகள் வந்து யூசேஜஸ் அண்ட் கஸ்டம் இப்ப வந்து மாவடை மரவடை அப்படின்னு சொல்லுவாங்க சில இதுல வந்து ஆவணங்கள்ல போடுவாங்க அந்த ஜதியடின்னு போடுவாங்க அப்புறம் அந்த மாதிரி சில ஆவணங்கள் வழக்காற்று சொல்களாக இருக்கும் அது வந்து உபயோகத்துல இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஓரல் எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணலாம். ப்ரொவைடட் தட் அனெக்சிங் ஆஃப் சச் இன்சூரன்ஸ் வில் நாட் பீ இன்கன்சிஸ்டன்ட் வித் எக்ஸ்பிரஸ் டெர்ம்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அது வந்து இந்த எக்ஸ்பிரஸ் டெர்ம்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடாது. அது அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நீங்க வந்து வேரியும் பண்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை வந்து
மாத்தி அமைக்கிற மாதிரி இருந்தா ஓரல் எவிடன்ஸ் இஸ் நாட் பர்மிசிபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் விசோ சிக்ஸ், எனி ஃபேக்ட் மே பி ப்ரூவ்ட் விச் ஷோஸ் இன் வாட் மேனர் தி லாங்குவேஜ் ஆஃப் அ டாக்குமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸிஸ்டிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழி இருக்கு இல்லையா, அந்த வரி வடிவம், வழக்காற்று சொற்கள், இதெல்லாம் நாங்கள் எந்த அர்த்தத்தில் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த ப்ரொவிசோ சிக்ஸ் கீழ ஓரல் எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒன்லி இன் தீஸ் கேசஸ், எந்த கேசஸ் எக்ஸெப்ஷன் ஒன் அண்ட் டூ ஆஃப் செக்ஷன் 91 அண்ட் ப்ரொவிசோ 126 ஆஃப் செக்ஷன் 92 மட்டும்தான் ஓரல் எவிடன்ஸ் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இஸ் பர்மிசிபிள், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் பர்மிசிபிள். ஸோ இதுதான் ஒரு டீடைல்டு ஆன்சர் ஃபார் உமா மகேஸ்வரன்ஸ் குறி. வேற யாருக்கா இதுல டவுட் இருக்கா? யாரும் இல்லைங்கய்யா. ஓகே, தேர் இஸ் நோ டவுட்னா வி கேன் கன்க்ளூட். ஆ சரிங்க. யாரோ சாட் பாக்ஸ்ல ஏதோ போடுறாங்க, என்ன சாட்ல ஏதோ போட்டுருக்காங்க பாருங்க. நான் அதாவது இந்த சஜஷன்ஸ் போடுறத பத்தி கேக்குறாங்க. நீங்க வந்து சஜஷன் போடுறதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றோம் இல்லையா, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது எந்த பர்பஸ்க்காக நம்ம அந்த கிராஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸோடைய பர்பஸே என்னன்னா டு டெஸ்ட் தி வெராசிட்டி ஆஃப் த விட்னஸ், அந்த வந்து நீதிமன்றத்துல வந்து சாட்சி சொல்றவர் வந்து உண்மை பேசுறாரா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதோடைய நோக்கம். அப்ப நம்மளுடைய கட்சி என்ன, நம்மளுடைய டிஃபென்ஸ் என்ன, ஒரு அது ஆவணம், அது சிவில் வழக்கா இருந்தாலும் சரி கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி, அந்த வழக்குல நம்மளுடைய டிஃபென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஈவன் சிவில் கேஸ்லயாவது நமக்கு பிளீடிங்ஸ் இருக்கும், அந்த பிளீடிங்ஸ் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் என்னுடைய டிஃபென்ஸ் சொல்லலாம். இன்னொன்னு இந்த சஜஷன் போடுறதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாட்சிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா நம்மளுடைய பாயிண்ட் என்ன, வாட் இஸ் அவர் பாயிண்ட் அப்படிங்கறத விட்னஸ், அந்த விட்னஸ் கான்ட்ரடிக்ட் பண்ணும் போதோ அல்லது வந்து அவருக்கு அட்வர்ஸா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ நம்ம சஜஷன் போட்டோம் வச்சுங்க, அப்போ அவருக்கு ஈ வில் ஆஃபர் எக்ஸ்பிளனேஷன். உதாரணத்துக்கு நம்ம இப்ப சொல்றோம், நீங்க வந்து பொய் பேசுறீங்க, உங்களுடைய சாட்சியம் வந்து பொய் சாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், அப்ப அவர் அதை டினை பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். அதான் ஆடியோ அல்ட்ரம் பார்ட்டம் சொல்றோம்ல, அவருக்கு ஒரு ஹி மஸ்ட் பீ கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன், நோ நோ ஐ வில் நாட் டெல் லை, ஏன் நான் பொய் சொல்லலங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன் அப்படின்னு ஹி மே கிவ் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவருக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவரை வந்து நம்ம லையர்னு பிராண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் நீங்க வந்து என்ன சொல்றாங்க, செக்ஷன் 145 சரி நார்மல் கிராஸ் எக்ஸாமினேஷன்லயும் சரி, நம்ம என்ன பண்ணோம், இட் மஸ்ட் பி புட் டு த விட்னஸ், விட்னஸ் கிட்ட அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம சொல்லணும், நீ உன்னுடைய சாட்சியத்தை நாங்க இந்த காரணத்துக்காக மறுதளிக்கிறோம் அப்படிங்கிறத அட்வர்ஸ் பார்ட்டி வந்து அவருடைய நோட்டீஸ் கொண்டு போகணும், அந்த அதுக்கு அவருடைய பதில் பெறணும். அப்படி பெற்றால்தான் நீதிமன்றம் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது, ஸோ இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரா, இவரை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். நம்ம அந்த சஜஷனே போடலினா அவருக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இல்லாத ஒரு நபரை நம்ம வாய்ப்பு கொடுக்காம அவர் எப்படி நம்ம கண்டம் பண்ண முடியும். ஸோ வாய்ப்பு கொடுக்காம நோபடி சுட் பி கண்டம் அண்ட் ஹியர்டு அப்படிங்கிறது தான் பிரின்சிபிள். ஒருத்தரை கேட்காம அவரை வந்து லையர்னு பிராண்ட் பண்ணக்கூடாது, அவரை கேட்காம உன்னுடைய சாட்சி நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ வி மஸ்ட் கிவ் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய பர்பஸ். அதனால தான் சஜஷன்ஸ் போடணும். அப்படி சஜஷன் போட்டாதான் நம்மளுடைய கட்சி என்னங்கிறது அந்த சாட்சிக்கு தெரியும். ஸோ நம்ம கட்சியே சாட்சிக்கு சொல்கிறோம், சாட்சியின் மூலமாக நீதிமன்றத்துக்கு சொல்கிறோம். ஸோ நீதிமன்றம் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது, அந்த சாட்சியினுடைய சாட்சியத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது இந்த சஜஷன்ஸையும் கருத்தில் கொள்ளும், என்னென்ன சஜஷன் போடப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சாட்சியத்தை வந்து பொய் சாட்சின்னு நம்ம சஜஸ்ட் போட்டிருந்தோம்னா அப்போ இவர் பொய் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கும். அப்படி நம்ம பொய் சாட்சின்னு நம்ம சஜஷன் போடலினா அது பார்க்காது. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் தரப்புல எந்த
டிஃபென்ஸும் இல்ல, இவர் பொய் சொன்னதாக எந்த டிஃபென்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அததான் நம்ம என்ன சொல்றோம், மேல கொண்டு போய் ஹைகோர்ட்ல போய் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அந்த பாயிண்ட் இருக்கு இந்த பாயிண்ட் இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி ட்ரையல் கோர்ட் அப்ரிஷியேட் பண்ணும், அப்ப ட்ரையல் கோர்ட் அப்ரிஷியேட் பண்ணது சரியா தவறான்னு அப்பலேட் கோர்ட் எப்படி அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ அதனால சஜஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் அ கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்குன்னே ஒரு நோட் போட்டு வச்சுக்கணும், எனி கிராஸ் எக்ஸாமினேஷன் யூ மஸ்ட் ஹேவ் அ நோட் என்னென்ன சஜஷன்ஸ்லாம் அந்த விட்னஸ் கிட்ட போகணுங்கிறத போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா அவசரத்தில் என்ன பண்ணப்படும், சஜஷன் போட மறந்துடும். அப்படி சஜஷன் போட மறந்துட்டோம்னா பின்னால வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். அதுவும் கிரிமினல் வழக்குகள்ல வைட்டல் ரோல் சிவில் கேசஸ்ல நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, வி கேன் ரீட் தி டாக்குமெண்ட்ஸ். பட் கிரிமினல் கேஸ்ல இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எவிடன்ஸ் அண்ட் இட்ஸ் ரிலையபிலிட்டி. அந்த ரிலையபிலிட்டி நீங்க ஷேர் பண்ணல அப்படின்னா தென் கோர்ட் வில் பிலீவ் தி எவிடன்ஸ். ஸோ அதுக்கு தான் செக்ஷன் போடணும்னு சொல்றது. ஸோ எப்போ நீங்க குறுக்கு விசாரணை பண்றதாக இருந்தாலும் சரி, அது அது வந்து சிவில் வழக்காக இருந்தாலும் சரி கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே அந்த சாட்சி வந்து என்ன சாட்சியம் அளித்திருக்கிறாருங்கிறத பார்த்துட்டு, இப்போ நீங்கள் நம்ம கிரிமினல் வழக்காக இருந்தால் 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை வச்சு படித்து நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இவர்கிட்ட என்னென்ன சஜஷன்லாம் போடணும் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த சஜஷன்ஸ் வந்து நம்ம வந்து இன்கன்சிஸ்டண்டாக போடலாம், மியூச்சுவலி டெஸ்ட்ரக்டிவாக போடக்கூடாது, அதுவும் ஒரு முக்கியம். அப்படி நம்ம போட்டோம்னா நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மியூச்சுவலி டெஸ்ட்ரக்டிவ் சஜஷன்ஸ் போடுறீங்க, அதனால உங்ககிட்ட இன்கன்சிஸ்டன்ட் பிளி இருக்கு, நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம எந்த சாட்சிக்கிட்ட என்ன இருக்கணும் அதுக்கு நோட் பண்ணணும், அந்த ஹேபிட்டை வளர்த்துக்குங்க. நீங்கள் வந்து நாளைக்கு குறுக்கு விசாரணை பண்ண போறீங்கன்னா நிச்சயமாக ஒரு நோட் வச்சு அந்த நோட்டில் எழுதிக்கணும் என்னென்ன கேள்விகளை நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம், என்னென்ன சஜஷன்ஸ் போட போகிறோங்கிறது எழுதிக்கிட்டு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நீதிமன்றத்தில் கூட ஒரு நோட் வச்சுக்கிட்டு நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணிங்கன்னா நீதிபதி வந்து இரிட்டேட் ஆக மாட்டாரு. ஸோ இவங்க ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க, ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஸோ இவங்க கேள்வியில் ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படின்னு கோர்ட் வில் பிலீவ். அதை விட்டுட்டு நம்ம சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா தட் வில் நாட் கிவ் குட் இம்ப்ரெஷன் இல்லையா. ஜட்ஜுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்காது அது. அவர் என்ன நடப்பாரு, இவங்க சும்மா வாய்க்கு வந்தாலும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடும். So creating an impression is also an important aspect in a case to win or lose. So adhu romba mukkiyam. So in order to show that you are sincere, you have come prepared abingiradhukaga maintaining a notebook is very much necessary. Yeah, any judge will appreciate that. Adanal adha andha practice you can follow. Adha neenga panni paathina nichayamaga you can in your cross examination. ஏன்னா நமக்கு ஒரு கண்டூசிவ் அட்மாஸ்பியர் இருக்கும் நம்ம நினைக்க முடியாது. நீதிமன்றங்கள்ல வந்து பல சமயங்கள்ல வந்து ஜட்ஜு வந்து இன்டரப்ட் பண்ணலாம், கேள்வி கேட்கும் போது ஷார்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அல்லது அதர் தரப்புல வந்து இது இரிலெவன்ட் குவெஸ்சன் அப்ஜெக்ட் பண்ணலாம், அது மாதிரி நிறைய சண்டை வாதம் பிரதிவாதம்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த சமயத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க மறந்துடுவோம், நம்ம மெமரி மட்டுமே நம்பி போனோம்னா. ஸோ ஆல்வேஸ் ஹியூமன் மெமரி ஃபெயில்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய மெமரி மட்டுமே நம்பி இருக்காதீங்க, நம்ம வந்து நம்ம அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு நம்பாதீங்க. அது எவ்வளோ பெரிய லாயராக இருந்தாலும் சரி, யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது லாயருக்கும் பொருந்தும். ஸோ அதனால யூ கோ ப்ரிப்பேர்ட் இன் எனி கேஸ். ஸோ தட் இஸ் மை ஸ்மால் சஜஷன். எனி அதர் க்வெஸ்சன்? Okay, we can conclude this class. Next class la namba the public documents la irundhu paapom, section 74 la irundhu. Idhula edhaavadhu ungalku doubt irundhadhana neenga as usual chat la podalam and and group la kuda podalam and law only group la podalam. Adukana explanation na next class la kudukuren. With this thanks for the opportunity given and thank you very much. Nandri.